ப்ரோமோல பார்த்தோம் ஒரு ராயல் என்ஃபீல்ட்ல சும்மா அப்படியே கெத்தா வந்துட்டீங்க டன் சீக்வென்ஸ்ல வர்மா கூட தான் வேற பண்ணீங்க बिकॉज நான் இந்த மாதிரி ஒரு ரோல்காக தான் ஐ வாஸ் வெயிட்டிங் ஆல் திஸ் நீங்களும் பூஜாவும் அக்கா தங்கச்சிங்களா அப்படின்னு வந்து பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க பத்து பொருத்தமா பச்சாக்குன்னு பொருந்த மாதிரி இருக்கு இல்ல நாங்க அக்கா தங்கச்சி கிடையாது ஓகே முன்னாடி பண்ணோம் Everybody recognizes me as Rajarani girl, Rajarani girl. பேர் நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா நீங்க ராஜாவே வந்தீங்கல. கரசே இல்ல. ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? அதுக்கு அப்புறம் ஆனா உங்க பேர் என்னதுன்னு கேட்பாங்க. சோ பேர் தெரியாது அந்த டைம்ல நிறைய பேருக்கு. Like ayyo camera roll up போது அப்பதான் கரெக்ட்டா சிரிப்பு வரும். Most of the time I keep hurting myself. Okay. Okay. To control short time. சிரிக்கூடாதோ சிரிக்கூடா. Okay. ஹே ஆல் சினி உலகம் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் நான் உங்கள் விஜய் சுகுமாரன் அண்ட் இங்கே நம்ம கூட யார் இருக்கானா ஆக்ட்ரஸ் மீஷா கோஷல் தான் லெட்ஸ் வெல்கம் ஹலோ மேம் ஹாய் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க மேம் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கு மேம் ஸோ பிஃபோர் வி ஸ்டார்ட் தி இன்ட்ராக்ஷன் எங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு ஸோ நீங்களும் பூஜாவும் அக்கா தங்கச்சிங்களா அப்படின்னு வந்து பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க அதாவது ஃபேஸ் ரிசம்பிளன்ஸ்லாம் ஒன்றா இருக்கு பத்து பொருத்தமாக பச்சாக்குன்னு பொருந்துற மாதிரி இருக்கு ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க இல்லை நாங்கள் அக்கா தங்கச்சி கிடையாது ஓகே சம்மந்தமே இல்லை எனக்கும் அவங்களுக்கும் இன்ஃபேக்ட் அந்த காரம் நடிக்கும் போது கூட நோ காம்பினேஷன் சீன்ஸ் ஆல்சோ அட்லீஸ்ட் அப்படி வந்துச்சுன்னா ஆச்சு தே வுட் நோ தட் ஓகே இவங்க தான் இவங்க அப்படின்னு பட் இல்லை பட் பயங்கர ரிசம்பிளன்ஸ் இருக்குது ஐ திங்க் பிகாஸ் ஆஃப் த ஹேர் பட் அவங்க ஃபீச்சர்ஸ் ஏ ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் நினைக்கிறேன் பட் நிறைய பேர் கம்பேர் பண்ணிட்டு ஸ்பெஷலி ஆஃப்டர் அந்த காரம் நிறைய மீம்ஸ் வந்தது படத்தில் கன்ஃபியூஷன் இருக்கு இதை விட இதுவும் ஒரு கன்ஃபியூஷன் அப்படி அப்படின்னா பட் நோ வி ஆர் டிஃப்ரெண்ட் இப்போ சொல்கிறதே நான் பாட்டுட்டேன் நான் ஐ ஸ்போக் டு ஹர் ஆஃப்டர் த ரிலீஸ் அண்ட் அவங்களுக்கும் அதே பிரச்சனை தான் போயிட்டு இருந்தது ஸோ அவங்க வந்து ஆமாம் நான் தான் அவங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க போல் ஸோ குவைட் ஸ்வீட் பட் யா வி ஆர் நாட் அட் ஆல் ரிலேட்டட் ஓகே மேம் சில பேர்லாம் வந்து ஸ்மால் ஸ்க்ரீனில் ஆரம்பிச்சு தான் பிக் ஸ்க்ரீன் போவாங்க இப்போ இதான் வந்து ட்ரெண்டில் இருக்க மாதிரி ஆமாம் ஸோ பட் நீங்கள் பிக் ஸ்க்ரீன்லாம் நிறைய ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணிட்டு ஸ்மால் ஸ்க்ரீன் பின்னாடி வர்றது ஏதாவது உங்களுக்கு தோணிப்பா எனக்கு வந்து ஃப்ராங்க்லி ஸ்மால் ஸ்க்ரீன் ஷார்ட் ஃபிலிம்ஸ் நான் நிறைய பண்ணியிருக்கேன் ஐ டோன்ட் லைக் டிஃப்ரென்ஷியேட் லைக் தட் எனக்கு எப்போவுமே ப்ராஜெக்ட் முக்கியம் ஸ்டோரி முக்கியம் அண்ட் என்னோட கேரக்டரைசேஷன் தான் ரொம்ப முக்கியம் இப்போ கூட இஃப் ஐ எம் கெட்டிங் அ லீட் இன் அ ஹீரோயின் இன் அ ஃபிலிம் அண்ட் அதே டைமில் ஐ எம் கெட்டிங் அ கேரக்டர் படத்தில் அண்ட் இஃப் த கேரக்டர் ஹேஸ் மோர் பர்ஃபார்மன்ஸ் ஐ வில் நாட் டேக் த லீட் ஐ வில் டேக் த கேரக்டர் தான் ஸோ அப்படி தான் நான் சூஸ் பண்ணுவேன் ஏன்னா ஸோ ஹீரோயின் தான் பண்ணோன்னு அப்படியும் இல்லை இல்லை மூவிஸ் தான் பண்ணோன்னு அப்படியும் இல்லை ஸோ சீரியல் வரும்போது ஃப்ராங்க்லி சீரியல்ஸ் நான் பண்ணவே மாட்டேன் நிறைய வந்தது கூட இதுக்கு முன்னாடி ஏன் பண்ண மாட்டேன்னா எனக்கு த வே த ப்ராசஸ் ஆஃப் சீரியல் எனக்கு அவ்வளோவா பிடிக்கல அதாவது மூவியில் ஒவ்வொரு சீனும் வந்து ப்ராப்பராக அந்த எக்ஸ்பிரஷன் வர வரைக்கும் தே வில் நாட் கட் ஸோ இங்கே ஒரு தே ஹாவ் தட் டைம் லிமிட் அந்த ஒவ்வொரு எபிசோட் கொடுக்கணும் ஆமாம் அண்ட் இட்ஸ் அ 9 to 9 ஜாப் மாதிரி ப்ராப்பர் ஒரு ஜாப் மாதிரி தான் சீரியல் மேக்கிங் ஸோ ஐ ஃபெல்ட் முன்னாடி தட் இங்கே அவ்வளோ பேஷன் இல்லை ஆஸ் அன் ஆக்ட்ரஸ் ஆர் ஆஸ் அன் ஆக்டருக்கு நீங்கள் பண்ணால் சரி ஓகே பார்த்துக்கலாம் டப்பிங்கில் பார்த்துக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கொடுத்துருவாங்க ஸோ எனக்கு அந்த விஷயம் மட்டும் பிகாஸ் ஐ எம் பர்ஃபார்மிங் ஆக்டர் அண்ட் நான் அதுக்காக தான் நடிக்கிறேன் இல்லை நான் எதுக்கு நடிக்கணும்னு நான் வந்து ஐ வில் நாட் பி ஹியர் ஸோ அந்த ரீசனுக்காக தான் நான் வரல முன்னாடி பட் இந்த ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் எனக்கு அப்ரோச் பண்ணும்போது கூட இது ஒரு சீரியல் கிடையாது சீரீஸ் மாதிரி தான் ஷூட்டே பண்ண போகிறோம் இட்ஸ் மூவி மாதிரி தான் நம்ம பண்ணுறோம் சரி நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் உண்மையில பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியாது இல்லையா பட் ஆஃப்டர் லாட் ஆஃப் தாட்ஸ் So there are 2-3 directors whom I always ask before taking something that I am confused about. So na and mari rendu moonu perukitta kete avangale sonanga like directors ae solumbodhu okay then it's not a problem that ippo appadi kadaiyadhu cinema serial appadi la kadaiyadhu and variation la illa aama and variation illa enna project pandringa and project la neenga enna part pandringa adhu dhaan paakranga பொதுவாக எல்லாருமே ஸோ இது வந்து ரொம்ப ஹீரோஸ்டிக்கான ஒரு ரோல் இருக்கும்போது ஃபீமேல் சென்ட்ரிக்கான ரோல் இருக்கும்போது தென் எஸ் ஐ நாட் டெஃபினெட்லி பிகாஸ் நான் இந்த மாதிரி ஒரு ரோலுக்காக தான் ஐ வாஸ் வெயிட்டிங் ஆல் திஸ் டைம் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக ஸோ ஐ காட் வாட் ஐ வாண்டட் அண்ட் யா ஸோ சீரியல்னாலும்
ஓகே மேம், ஆஸ் யூ மென்ஷன் இட் நான் ஃபீமேல் சென்ட்ரிக் ரோலாக இருக்குது அப்படின்னு நாங்கள் அந்த ப்ரோமோவில் பார்த்தோம். ஒரு ராயல் என்ஃபீல்டில் சும்மா அப்படி கெத்தாக வந்துட்டு இருந்தீங்க. அண்ட் அது கூட இல்லாமல் ஸ்டன்ட் சீக்வன்ஸ்லாம் வர்மக்கள் எல்லாம் வேறு பண்ணீங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப பயங்கரமாக இருந்தது. ஸோ அது லாயர் ரோலும் கூட. ஸோ இதை பற்றி சொல்லுங்கள் மேம், இந்த யாமினி சீரியலில் எனக்கு இந்த ரோல் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒன்று வந்து லாயர், எஸ் மேரிடோ காட்டிருக்காங்க, 5 வயசில் ஒரு குழந்தை இருக்குது. பட் இருந்தாலும் எவ்வளோ ஃபோக்கஸ்ட் அவங்க வேலையில், நிறைய பேர் வந்து see this will motivate நிறைய மேரிட் உமன் ஆல்சோ. ஏன்னா அவங்க பயங்கரமாக ஒரு ப்ரொஃபஷனில் இருந்திருப்பாங்க, ஆனால் கரெக்டாக மேரேஜ்க்கு அப்புறம் அதில் ஸ்டாப் ஆகிடும். ஸோ இல்லை, நீங்கள் ஸ்டாப் பண்ணணும்னு தேவையில்லை. யூ கேன் ஹேவ் யூர் ஃபேமிலி அண்ட் ப்ரொஃபஷனல் டுகெதர். இவே எப்படி அதை சமாளிக்கிறா அண்ட் ஆல் தட் இஸ் த ஃபைட். அண்ட் எஸ், நீங்கள் சொன்ன மாதிரி புல்லட் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தான். பிகாஸ் இதுக்கு முன்னாடி எனக்கு ராஜா ராணிக்கு ஜஸ்ட் முன்னாடி ஐ திங்க் இப்போ 10 வருஷம் ஆக போகுது, நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். பட் பீப்புள் கீப் ஃபர்கெட்டிங், எதுக்கு உங்கள் ஒரு ஐப்ரோ மட்டும் அப்படி தூக்குறீங்கன்னு சொல்லுவாங்க. நான் சொல்லியிருக்கேன், எனக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அது புல்லட் ஓட்டி தான் நடந்துருக்கு. ஓகே, இட்ஸ் அ வெரி பிக் ஆக்சிடென்ட். ஸோ அதே மறுபடியும் புல்லட் இப்போ ஓட்டும் போது ஐ வாண்டட் டு ரைட் ஆக்சுவலாக. பட் என் அம்மாவுக்கு நான் முன்னாடி சொல்லேன். ஸோ நான் கற்றுக்கிட்டேன். Somebody from the team came, taught me and all. என் ஃப்ரெண்ட்ஸ் அந்த டைமில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் மறுபடியும் இதை பார்க்கும்போது மறுபடியும் புல்லட்டா அப்படின்னு, என் அம்மா கூட மறுபடியும் புல்லட்டா ஓட்டினேன். பட் நான் இப்போ ப்ராப்பராக ஓட்டினேன். ஸோ அந்த ப்ரிகாஷன் சேஃப்டிலாம் வந்து, ஆமாம், அதில் ஆல்வேஸ் பி பீப்புள் ஹூ வில் ஃபாலோ. என்னோட வண்டி கூட ஒரு வேலை அதை மாறி விழுந்துட்டாங்க, அது வெயிட்டாக கூட இருக்கும் வண்டி. ஆமாம், ரொம்ப ரொம்ப வெயிட். ஸோ பட் லக்கிலி ஒரு 1-2 hours ஐ திங்க் தே டாட் மீ. லாயர் கேரக்டர் பண்ணுறீங்க, இதுக்கான ரெஃபரன்ஸ் தான் எடுத்திங்களா? நிறைய லாயர் மூவிஸ் வந்துருக்கு, இந்த கேரக்டரைசேஷன் பண்ணுவாங்க. ஸோ அதில் நீங்கள் வந்து ஒரு போல்ட் ஃபீமேல் சென்ட்ரிக்காக இருக்கும்போது என்னென்ன மாதிரிலாம் நீங்கள் ஹோம் ஒர்க் பண்ணீங்க மேம்? எனக்கு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டே வரும்போது த டைரக்டர் ஹேட் கிவன் மீ 2-3 சீரீஸ், இங்கிலீஷ் சீரீஸோட ரெஃபரன்ஸ் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் இவங்களை பாருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பிகாஸ் யாமினி இஸ் நாட் வெரி லவுட், ஈவன் எக்ஸ்பிரஷன் வைஸ் ஆல்சோ. ஈவன் அதான் சொல்கிறேன், சீரியல் கிடையாது மூவினா இன்னொன்று விஷயம் எடுத்து சொல்கிறோம், எங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் ரொம்ப சட்டிலாக தான் இருக்கும். அது இல்லாமல் இவங்க வக்கீலாக இருக்கும் போது கூட, இவங்க சண்டை போடுறது கூட, இட் நாட் பி லைக் ரொம்ப அப்படியே லவுடாக இருக்காது, ஒரே ஒரு மொறுப்பு மட்டும் தான் இருக்கலாம். பட் அது பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கு அந்த இதுக்காக எல்லாமே அவங்க ஒரு ரெஃபரன்ஸ் அமிச்சாங்க. அது பார்த்தீங்கன்னா என் காஸ்ட்யூம்ஸ் கூட in the actors, because we wanted to go with very simple costumes, even with the makeup and all, romba reality ah ponu and thongra earring illa romba over accessory illa povama 2-3 mattu ivungalukkaga appadina or watch irukku, that's enoda amma kudutha or watch nu onu kaamichirukom regular ah. So neenga enna scene la paathinaalum, even if my bracelet earring maaradna and the watch maarave maaradu. So andha mari standard ah or default ah irukku mari ah or sila idu vechirukom. So கேரக்டரைசேஷன் வைஸ் ஆல்சோ அவங்க பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் லக்கிலி ஸ்க்ரீனில் கூட அந்த ஒர்க் தெரியுது. லைக் எனக்கு காம்ப்ளிமெண்ட்ஸ் வருதே வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று கண்டிப்பாக, நீங்கள் நடிக்கிற மாதிரியே இல்லைன்னு சொல்கிறாங்க ஒன்று. இன்னொன்று வந்து லுக் வைஸே ரொம்ப ரியலாக தான் இருக்குது. சீரியலில் இல்லை மேக்கப் போட்டு அப்படியே லைக் நம்ம வீட்டு பொண்ணு ரொம்ப ரியலாக இருப்பாங்களே, அப்படி தான் தெரியுதுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், ஸோ ஐ எம் ஹாப்பி அபவுட் தட். அண்ட் லாயர் ஆப்வியஸ்லி அது கோர்ட்டில் போகணும்னு அந்த கோர்ட்டெலாம் போட்டுட்டு, இங்கே இன்னொன்று ஒரு சீரியஸ் 1 month சேஞ்ச் வில் ஹேப்பன். ஸோ ஹேர் எல்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக கட்டிட்டு, ஸோ அந்த லுக் கொண்டு வரதுக்கு அதுக்கு அந்த மாதிரி. ஆமாம் ஆமாம் ஆமாம், சிம்பிள் சேஞ்சஸ் தான், பட் ரொம்ப பவர்ஃபுல்லாக வருது. ஸோ ரைண்டா மேம் எவ்வளோ ஸ்பெஷல் உங்களுக்கு? சி, எனக்கு ஃப்ராங்க்லி ஷூட் டைமில் அவ்வளோ கம்யூனிகேஷன் இல்லை. எப்பயாச்சும் தான் கம்யூனிகேட் பண்ணுவோம், ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருந்தது ஷூட். ஆப்வியஸ்லி செட் பெருசாக இருக்கிறனால, நிறைய ஆக்டர்ஸ் இருக்கனால, அது சீன்ஸ் ஆல்சோ நிறைய இருந்தது சொல்லிட்டு, வி குட் நாட் சில் அவ்வளோவாக. எப்பயாச்சும் நடுவில் பீஸா சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 டைம்ஸ் தான் கான்வர்சேஷன் ஹேப்பன். பட் ஆஸ் அன் ஆக்டர் நான் எப்போவுமே அவங்கள அட்மயர் பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் தமிழ் இண்டஸ்ட்ரியில் என்னோட ஃபேவரட் ஆக்டர்ஸ் வந்து நயன்தாரா மேம் தான். அண்ட் அவங்க பண்ணுற ரோல்ஸ் இருக்கு இல்லையா, அதான் சொல்கிறேன், இந்த ரோல் இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்து பிகாஸ் தட் வாஸ் ஆல்வேஸ் பிஹைண்ட் மை மைண்ட். இட் இஸ் ஆல்வேஸ் ரன்னிங், நான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் அண்ட் ஃபீமேல் சென்ட்ரிக்காக எடுக்கணும், ஜஸ்ட் தனது ஹீரோயினாக இல்லாமல் அதுக்கு வந்து ஒரு வெயிட் இருக்கணும்னு சொல்லிட்டு ஐ ஆல்வேஸ் அட்மயர்ட் ஹர். ஏன்னா அவங்க அந்த மாதிரி தான் அவங்கள ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அந்த வேலை வெரி வெரி ஸ்பெஷல். அண்ட் ஐ எம் ஹாப்பி இந்த மூலம் இவர் இட் இஸ் சீரியல், இட் இஸ் அ வெரி ப்ராப்பர் ஃபீமேல் சென்ட்ரிக்கோ இல்லை வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டோ. அட்லீஸ்ட் சார் எவ்வளோ ஸ்பெஷல் மேம், பிகாஸ் நீங்கள் அவர் பண்ண முதல் படத்தில் நீங்கள் ஒரு பார்ட்டாக இருக்கீங்க, அண்ட் அந்த காரணம்ல அவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதை பற்றி சொல்லுங்கள் மேம். சி, ராஜா ராணியில் வி ஹேட் அ ஃபன், ஜாலியாக இருந்தது. அது இல்லாமல்
அட்லீஸ்ட் பிரியாஸ் ஹஸ்பண்ட் ஆல்சோ. ஸோ எனக்கு அந்த டைமில் ஆக்சுவலி தெரியாது, லேட்டராக தான் தெரிய வந்தது. அண்ட் பிரியா எனக்கு அந்த டைமில் பயங்கர க்ளோஸ். ஸோ அந்த விஷயத்தில் ஹீல் ஆல்வேஸ் ஸ்டே கனெக்டட் பீங் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹஸ்பண்ட் அந்த மாதிரி. பட் அந்த காரம் ஆக்சுவலாக படம் முடிச்சு ஆப்வியஸ்லி உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், 7-8 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணோம். அதுக்கப்புறம் முடிச்சு இப்போது ஒரு ரிலீஸ்க்கு ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி தான் தே கேம் ஆன் போர்ட் நினைக்கிறேன். அவங்க வாங்கிட்டு தே வாண்டட் டு ரிலீஸ் இட் அண்டர் ஹிஸ் இது. ஸோ ஐ ஹேட் நோ கம்யூனிகேஷன் இந்த டைமில். அந்த காரணம் அவங்க பண்ணுறாங்கன்னு எனக்கு வந்து டைரக்டர் தான் சொன்னாங்க, தட் ஹீ இஸ் பாட் இட் அப்படின்னு. பட் ஆமாம், ஸ்பெஷல் பிளேஸ் எப்போவுமே இருக்குது, பிகாஸ் ராஜாராணியே வந்து எவ்ரிபடி ரெக்கக்னைசஸ் மீ அஸ் ராஜாராணி கேர்ள். ராஜாராணி கேர்ள் தான் பேர் நிறைய பேருக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் ராஜாராணி வந்தீங்கள கரசேவில் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா, அதுக்கப்புறம் ஆனால் உங்கள் பேர் என்னதுன்னு கேட்பாங்க. ஸோ பேர் தெரியாது அந்த டைமில் நிறைய பேருக்கு. அந்த வேலை டெஃபினெட்லி ஐ ஆல்வேஸ் ரிமெம்பர் ஹிம். இன்ஃபேக்ட் எனக்கு இந்த ஆக்சிடென்ட் நடந்தது வந்து பிஃபோர், லைக் ஆஃப்டர் ஐ ஜாயின் த ஃபில்ம். ஓகே. அண்ட் ஷூட் அப்போ நடக்கல. ஸோ ஐ கால்ட் ஹிம் அண்ட் டோல் எனக்கு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, ஐ வாஸ் சப்போஸ் டு ஒன் மோ ஃபில்ம் விச் ஐ ட்ராப்ட் அவுட். ஸோ ஹீ வாஸ் லைக் தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம், எனிவேஸ் ஜான்வரியில் தான் போகிறோம், ஸோ 3 மாதம் தான் கேப் ஆனால் தட்ஸ் ஓகே, எனக்கு பரவாயில்லன்னு. ஸோ வி ஸ்டில் டிட் த ஃபில்ம். ஸோ அந்த வேல டெஃபினெட்லி தேங்க்ஃபுல் தட் யூனோ ஹி டென்ட் ஹேவ் அ ப்ராப்ளம் வித் இட். ஆனால் நிறைய ஹேர் இது இந்த சைடில் இருக்கும். இப்போ நீங்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னா, அப்சர்வ் பண்ணிங்கன்னா யூ வில் நோ தட் ஓகே ஏதோ ஒன்று இருக்குது. தட் வாஸ் ஜஸ்ட் 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஆஃப்டர் மை அந்த ரெக்கவர் ஆகி பண்ணி. யா. ஸோ ஐ எம் கிளாட் தட் அட்லீஸ்ட் ஸ்டில் வாண்டட் மீ ஆன் போர்ட் அண்ட் டென்ட் சேஞ்ச் அண்ட் ஆல். பட் Yeah. Okay, ma'am. இந்த சீரியல் பற்றி சொல்லுங்கள் மேம், இது எவ்வளோ ஸ்பெஷல் உங்களுக்கு? ஸோ வாட் யூ எக்ஸ்பெக்டட் அது போயிட்டு இருக்காது மாதிரி? எஸ் ஆமாம், இன்ஃபேக்ட் ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் தட். ரிலீஸ் ஆகிற வரைக்கும் எனக்கு வந்து அந்த ஒரு டென்ஷன் தான் இருந்தது. நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க, பட் அவுட் புட் வருமா இல்லையா நம்மளுக்கு தெரியாது. ஒன்று வந்து பேசுறதுக்கு முன்னாடி ஐ ஹேட் ஆல் திஸ் டவுட். ஆஃப்டர் மீட்டிங் த டீம், த ப்ரொடக்ஷன், டைரெக்ஷன், எவ்ரி திங், ஐ வாஸ் ஷுர் தட் ஆமாம் இவங்க டெலிவர் பண்ணிடுவாங்க. இருந்தாலும் இன்னொன்று இருக்கு இல்லையா, அப்புறமா எடிட் பண்ணுறது, டப் பண்ணுறது, ஃபைனல் அவுட்கம் என்ன வரும், நம்மளுக்கு அந்த டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரியும் அவங்க சொன்ன மாதிரி அது ப்ராப்பராக வந்துச்சு. இன்னொன்று என்னென்னா, ஐ லைக் தட் டியூரேஷன் இஸ் வெரி லெஸ், இட்ஸ் அபவுட் 22-23 மினிட்ஸ் தான். ஸோ அதுவும் நல்லாயிருக்கு. அண்ட் எல்லா எண்டிங்கும் வந்து இப்போ வரைக்கும் அட்லீஸ்ட் நான் பார்க்க வரைக்கும் எல்லா எண்டிங் வந்து ஒரு கரெக்டாக ஒரு கிளிஃப் ஹேங்கரில் தான் வைக்கிறாங்க. ஸோ அடுத்து எபிசோட் பார்க்கணும்னு தோணும். ஸோ ஐ டோன்ட் ஆஸ் அன் ஆடியன்ஸ் ஆல்சோ ஐ ஃபீல் எஸ் தே ஹாவ் டன் வாட் தே செட். பர்ஃபார்மன்ஸ் வைஸும் சரி, அஸ் இன் த லுக் ஆஃப் த இதுவும் சரி, கேமரா ஆல்சோ சொல்லவே வேண்டாம், கேமரா லைட்டிங் ஆல்சோ ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ எனக்கு ஆமாம் அவங்க சொன்னது செஞ்சுருக்காங்க. ஐ ஆம் ஹாப்பி தட் ஐ ஆக்சுவலி அக்செப்டட் ரோல். இந்த க்ரூ எப்படி மேம் இருக்காங்க, லைக் உங்களுக்கு டேரக்டர் ரைட்டர் எல்லாருமே இருப்பாங்க, ஸோ இந்த க்ரூ எப்படி அமைஞ்சிருந்தாங்க, இந்த க்ரூவோட ஏதாவது ஃபன்னி மொமெண்ட்ஸ் ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா? ஃபன்னி மூமெண்ட்ஸ்னு ஒன்றும் இல்லை ஆக்சுவலாக. நீங்கள் வந்து ஒரு நாள் இங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டினியூஸாக ஃபன்னியாக தான் இருக்கும். வீ கீப் லாஃபிங். இன்ஃபேக்ட் ஸோ த ஹீரோ in the serial Arvind and me, we constantly laugh, like short ka nadule vande you'll be like ayyo camera roll aapude appo da correct ah sirupu varum. Okay, so something like that keeps happening and enakana naan romba takkna sirichiruven. இன்னொரு ஒரு ப்ராப்ளம் என்ன, நான் முன்னாடி ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கோ அது சம்மந்தமே இல்லாமல் எனக்கு ஞாபகம் வந்து ஐ வில் லாஃப். ஓகே, சன்ன ஸ்ட்ரைக் ஆகும். ஆமா, சோ ஐ மோஸ்ட் ஆஃப் தி டைம் ஐ கீப் ஹர்ட்டிங் மை செல்ஃப். ஓகே, டு கண்ட்ரோல் ஷார்ட் டைம்ல சிரிக்கூடாதோ சிரிக்கூடா. ஓகே. And generally also like the direction team, everybody, all the ADs, all the team, okay. We are like quite, we family mari da irukku actually. So fun vandha vera level fun. But first day le set aayidum. So bayangara oru jellating family ama edho shoot pannama edho like jolly ah vacation cum work mari da irukku. இந்த யாமினி சீரியல் 500,000 எபிசோட்ஸ்லாம் கடந்து நல்ல வெற்றிகரமாக வரணும்னு சொல்லி அந்த எபிசோட்ஸில் உங்களை வந்து மீட் பண்ணலான்றிருக்கோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வேல்யூபிள் டைம். தேங்க்யூ ஸோ மச். அதிர வைக்கும் வழக்குகள், அனல் பறக்கும் வாதங்கள், திடுக்கிட வைக்கும் திருப்பங்கள், புலன்பு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருப்பாங்கல்ல, வாட் அ மேன் மேன் மக்கள் செல்வன். ஃபர்ஸ்ட்ல இருந்து நோட் பண்ணிட்டே இருக்கமா, 5 தடவை சொல்லிட்டீங்க. ஷக்கில் அம்மாக்கு ஒரு பொண்ணு இருக்கும் எனக்கு தெரியவே தெரியாதுமா, உன் பேர் என்ன கேட்டார், உன் பேர் மிலாவா அப்படின்ட்டு அந்த வாய்ஸை கேட்கும் போது